நம்மளுடைய சித்தர்கள், அதை நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சித்தர்கள் வந்து எல்லாமே சொல்லி வச்ச விஷயம் என்னென்னா, நோய் வந்ததுக்கு பின்னாடி சரி பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தை விட நோய் வராமலே இருக்கிறது எப்படி அப்படின்ற சில விஷயங்களை தான் வந்து அடிப்படையாகவே சொல்லி வச்சாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அழகாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்களா, பியூட்டி பார்லர் போகிறீங்களா, இல்லை ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா, உடனே கேட்போம் சரிங்கண்ணா. அந்த மாதிரி ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் எப்படி பணக்காரன்னு, பணக்காரன் ஆகிறதுக்கு உள்ள தொழில்நுட்பத்தை டெக்னிக்கை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஒருத்தர் படித்து பெரியவர் ஆகிட்டார்னா நீங்கள் எப்படி படித்து குரூப் ஒன் குரூப் டூலாம் எக்ஸாம் எழுதி டக்குன்னு நீங்கள் எப்படி இது பண்ணீங்க, அதுக்கு உள்ள டெக்னிக் என்னென்னு கேட்போம் இல்லைங்களா. அது மாதிரி வந்து நாமும் சில விஷயத்தில் இது பண்ண முடியுது என்னென்னா, இப்போ இந்த சித்தர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில நோய்களுக்கான இதுகள்லாம் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மூலிகையை கலந்து சாப்பிடு, அதுக்கு இந்த மூலிகையை கலந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஈரடி பாடலாக நாலடி பாடலாக நாலு வரி பாடல்கள்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் கேட்குறோம்னா, அப்போ நீங்கள் அப்படி வைரம் பாஞ்ச கட்டை போல் இல்லைங்களா, அவங்க பாருங்கள் அப்போ என்றும் இளமையாக இருப்பாங்க, அவங்க பார்த்தா படிக்கட்டு மலை எல்லாம் சர்வசாதாரணமாக ஏறி இறங்குவாங்க இல்லையா. அப்போ அவங்க ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம், இந்த மருந்தெல்லாம் சொன்னீங்களா, இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்குதா, அவங்க அவங்களுடைய உடம்பை ஒரு வைரம் பாஞ்ச கட்டை போல் வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போனால், அந்த பெரும்பாலான சித்தர்கள் அதை ஒரு சூட்சமமாக ரகசியமாக காயகல்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க சரிங்களா. அவங்களுடைய உடம்பவே வந்து காயகல்ப உடலாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயகல்ப பயிற்சி இருக்குது, காயகல்ப மூலிகைகள் இருக்குது, அதில் சில ரசம் போட்டு எடுத்து அவங்க வந்து எடுத்து அவங்க வந்து காயகல்ப உடம்பாக மாற்றிட்டாங்க. காயகல்ப உடம்பாக மாறிட்டால் அதாவது தீயும் சுடாது, அதாவது நெருப்பும் சுடாது, தண்ணியிலையும் மேலே நடக்கலாம் அப்படி இப்படின்னு அது பல மிராக்கள்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம சித்தர்களோட இதில் இது பண்ணுறதுல நம்ம அப்படிலாம் பண்ண வேணாம், தண்ணியில் நடக்கிற மாதிரி காயகல்பம்லாம் கொடுங்கலாம் வேணாம், நோய் வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் அதிகமாக பயப்படுறது என்னென்னா, அதில் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து என் சமயம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா இது மாதிரி இப்போ வரக்கூடிய தொற்று நோய்கள் எதுவும் நமக்கு வராது. அப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அவ்வளோதான், இல்லைனா ஒவ்வொரு நோய்க்குமே நம்ம வந்து பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தேடுதலில் உள்ளே போகும் பொழுது தான் நம்மளுடைய சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயகல்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய காயகல்ப மூலிகைகள் ரசவாதம் அந்த மாதிரிலாம் போகணும்னா கொஞ்சம் சிரமம், அதை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுன்ற கூட சிரமம்னு வச்சுங்களேன். அதுக்கு சில சித்த மருத்துவர்கள் அந்த வகையில் அந்த வகையறாவில் கிட்டத்தட்ட பாரம்பரியமாக வருடக்கணக்கில் வந்து இருக்கக்கூடியவங்க சில பேர் அதையும் பண்ணி கொடுக்குறாங்க, இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது. பட்டு வீட்டிலையே இருந்து நம்மளுடைய உடம்பை காயகல்பமாக மாற்றுவது எப்படி சரிங்களா, அதை மாற்றிட்டால் போதுமே, காயகல்பம் மாற்றிட்டு. அதாவது ஒரு மரம் இருக்குதுங்க, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம போய் ஓங்கி ஒரு எத்து எத்தனை கூட ஒரு சில மரங்கள் வந்து அந்த கிளையெல்லாம் உடஞ்சிடும், அப்போ அவ்வளவு பலவீனமாக இருக்குது சரிங்களா. ஆனால் ஒரு சில மரங்களை சொல்லுவோம்ல, கோடாரியை வச்சு வெட்டுனா கூட அதை வெட்ட முடியாதியா, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வெட்டுப்படுறதுக்கு. நார்மலாக வந்து ஒரு மணி நேரத்தில் அதை வெட்டிடலாம் அப்படின்னா அதை வெட்டுறதுக்கு ஒரு நாள் ஆகும், அந்தளவுக்கு வந்து வைரம் பாஞ்ச கட்டைன்பாங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வைரம் பாஞ்ச கட்டையாக நம்மளுடைய உடம்பை மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில தேடுதலில் போகும்பொழுது, ரொம்ப எளிமையான ஒரு மூலிகையாக நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் கிடைச்சது. ஆகா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பயன்படுத்தி அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது மிக மிக அருமை. அதை ஈஸியான வழிமுறைகளையும் அவங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அந்த மூலிகையை பல வகையில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதையே இன்றைக்கி நேயர்களுக்கு சொல்லுவோமே, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன, சாதாரணமாக இருக்கக்கூடிய சில டிசீஸ் எல்லாம் சொன்னால் தான் கூட நேயர்களுக்கு புரியும் சொல்லுவாங்க இல்லையா. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்றுனால் வரக்கூடிய நோய்கள் முதல்ல வராது. இந்த மாதிரி வந்து காயகல்பம் மூலிகையாக நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு மூலிகையை காயகல்பமாக முதல்ல மாற்றணும் சரிங்களா. அந்த மாதிரிலாம் அவங்க நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. சில மூலிகைகள் தான் காயகல்ப மூலிகையாகவே டைரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி.
அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிளகு. இந்த மிளகு வந்து ஒரு காயகல்ப மூலிகை. இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயகல்பமாக பயன்படுது அப்படின்னு. அதை எப்படி காயகல்பமாக மாற்றி நம்ம சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி தொழில்நுட்பங்களை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக ஈஸியான ஒரு மெத்தடு நம்ம வந்து இன்றைக்கி சொல்லுவோம். அதை பயன்படுத்தியே நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை காயகல்பமாக மாற்றிக்க முடியும், சரிங்களா? ஆமாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம உடம்பில் ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். நுரையீரல் நம்ம அதாவது சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், அதெல்லாம் சளி இருக்குது, இருமல் இருக்குது, இந்த சளி கழிவுகள் தேக்கனால தான் உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளமே, சரிங்களா? அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். அந்த மாதிரி ஜீரண மண்டலத்தையே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுக்கிறோம் மிளகு. அதனால் நம்ம சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு ரசம், அந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு இருக்கும், இல்லைங்களா? இப்படிலாம் நம்ம கலந்துக்கிட்டு தான் வந்துக்கிருக்கிறோம், உணவுகளில் சேர்த்து தான் வந்துக்கிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து மிளகை வந்து தவிர்த்துக்கிட்டு வந்துருக்குறாங்க, இல்லையா? பொங்கல் சாப்பிடும்பொழுது கூட பொங்கல் இருந்து மிளகு எடுத்து தனியாக போட்டு தான் சாப்பிடுது இன்றைக்கி குழந்தைங்க, சொன்னால் புரிஞ்சிக்கல, இல்லைங்களா? அப்போ தவிர்த்துக்கிட்டு தான் வந்துக்கிருக்கிறாங்க. அதை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் மிளகை மட்டும் எப்படி நம்ம காயகல்பமாக மாற்றி சாப்பிட்லாம் அப்படின்ற இது டெக்னிக் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக. நீங்களே கடைபிடிச்சிட்டு அடுத்த மாதம் திரும்ப என்னை சந்திக்கும் பொழுது பாருங்கள், அந்த காயகல்ப உடம்புன்றது தனியாக தெரியும். சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது எளிதாக வந்து நமக்கு வந்து குணமாக்கி கொடுக்குது. ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது எளிதாக குணமாக்கி கொடுக்குது. கழிவு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எளிதாக குணமாக்கி கொடுக்குது, சரிங்களா? அப்போ மிளகு நம்ம நார்மலாக எடுத்துக்கிறப்படும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மிளகு டீ, மிளகு கஷாயம், அந்த மாதிரி மிளகு ரசம் அப்படிலாம் சாப்பிடும்பொழுது பாருங்கள், நமக்கு வந்து நுரையீரல் இருக்கக்கூடிய சளி, அந்த வீசிங்கி, இந்த கோழை சளி, இதெல்லாம் அந்த கிசுகிசுன்னுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நார்மலாகவே நிற்கும். பெரியவங்க நம்ம வந்து சொல்லி வீட்டில் செஞ்செல்லாம் கொடுத்துருக்கும் பொழுது இதை நம்ம உணர்ந்துருப்போம். அது மாதிரி வந்து ஜீரணம் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்கிற பொழுதும் ஒரு மிளகு ரசம் சாப்பிட்டுட்டு உள்ளே திம்முன்னு இருக்குதுங்க, வயிறு திம்முன் இருக்கு, அப்போ பாருங்கள் ஒரு மிளகு டீ, மிளகு ரசம் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமும் அங்கே வந்து சரியாகுது. மோசனே சரியாக போகலைங்க, சரிங்களா? கான்ஸ்டிபேஷனுங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் கார உணவு, காரம் சம்மந்தப்பட்ட உணவுகள் நம்ம எடுத்துக்கிறப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மோசம் நல்லா ஃப்ரீயாக போகும். அப்போ மிளகு நம்ம எடுத்துக்கிட்டு பொழுது உங்களுடைய லாஞ்ச் இண்டஸ்டைனுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறந்த உணவாக மிளகு இருக்குது. இப்படி நம்மளுடைய அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பல வகையில் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு உணவு பொருள் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய என்ன ஆர்கனை வந்து அது அப்படியே வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சிலதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சேஃப் இருக்குது, இப்போ மிளகு பாருங்கள் என்ன சேஃப் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய பிரெயின் வடிவமைப்பில் இல்லையா, அதோட லோப் மாதிரி பிரிஞ்ச மாதிரி அதனுடைய வடிவமைப்பு இருக்கும் உருண்டை, அதுக்கப்புறம் அந்த லோப் டிசைன்ஸ் ஒன்று. அப்புறம் நம்ம பாருங்கள் நம்மளுடைய கண் ஐரிஸ், கண்ணோட அந்த ஐரிஸ் மாதிரியே அந்த மிளகு வந்து இருக்கும், இல்லைங்களா? இப்படி வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம், சரிங்களா? அப்போ இந்த மிளகை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை நரம்பு மண்டலங்கள் வந்து நல்லா பலப்படும், ஓகேங்களா? எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நல்லா பலப்படும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து சிறப்பான இது. அதுக்கப்புறம் வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப மிக பலனை கொடுக்குது. அதுக்கப்புறம் முடி இள நிறை இருக்குதுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது கூட வந்து தேன், ஓகேண்ணா? இப்போ தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு சுத்தமான நயமான மலை தேன் அந்த மாதிரி வந்து தேன் வந்து கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் அவைலபிலிட்டி இருக்குது. நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மலைத்தேனை வாங்கி வச்சு தான் கொடுக்குறோம், ஓகேண்ணா? அப்போ அந்த தேனை நம்ம வந்து வாங்கி ஒரு ரேஷியோ சொல்லணும்னா ஒரு 100 ml வச்சுக்கலாம், ஒரு 100 ml தேன். அந்த 100 ml தேனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 gram ஒரு 30 gram வரைக்கும் வந்து இந்த மிளகு, மிளகுமே வந்துட்டு கொஞ்சம் சுத்தமானதாக நயமானதாக குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. தேனை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து தரையில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 1 hour கழித்து அல்லது ஒரு 5 மணி நேரம் கழித்து கூட, ஓகேங்களா, பார்த்தோம்னா 1 நாள் கழித்து 10 நாள் கழித்து பார்த்தாலும் அந்த தேன் அப்படியே தான் இருக்கணும். அந்த தேன்லேருந்து ஒரு எறும்பு கூட வந்துடக்கூடாது. அந்த தேனை வந்து எறும்பு சூழ்ந்துருச்சு, அந்த எறும்பு வந்து தேனை சுற்றி சுற்றி வந்துருச்சு அப்படியே ஒரு பாதை போட்டுருச்சுன்னா அது சுத்தமான தேன் இல்லை. இது ரொம்ப ஈஸியான வகை. இப்போ இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 gram போட்டு ஊற வைக்கணும். எவ்வளவு நேரத்துக்கு ஊற வைக்கணும்,
ஒரு 21 நாள் உற வைக்கணும் குறைஞ்சபட்சம். ஓகே, அல்லது 48 நாள் உற வைக்கலாம். ஓகேனா ஒரு மண்டலம் 21 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் தேனை ஊற வச்சுட்டு, தேனில் இந்த மிளகை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுங்க. இந்த தேனுக்குள்ளே இந்த மிளகு ரசம் இறங்கிடும், மிளகுக்குள்ளே இந்த தேனோட ரசம் இறங்கிடும். ஓகேங்களா, நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயம்னா, அந்த தேனை சொல்லும் பொழுது தேனுடன் நீங்கள் எந்த ஒரு உணவையோ மருந்தையோ சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஊடுருவி போய் நம்மளுடைய இது எங்கே எந்த பாயிண்ட்டுக்கு போகணுமோ அது வரைக்கும் ஊடுருவி போகுமா. அடுத்து என்னென்னா கெட்டு போகாது. தேனுடன் சேர்த்து நம்ம உணவை உள்ளே கொடுத்தோம்னா அந்த உணவு கெட்டு போகாதுன்றது, உணவோ மருந்தோ. ஓகே, அப்போ நல்லா ஊற வச்சு 21 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் ஊற வச்சு அந்த தேனை காலையில் எம்டி ஸ்டொமக்கில், காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அப்படியே தேனை அள்ளும் பொழுது அதில் மிளகெல்லாம் அப்படியே மேந்துட்டு வந்துடும். ஒரு 4 மிளகு வர்ற மாதிரி, ஓகேங்களா, தேன் 1-4 மிளகு அப்படியே வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வருதுனால ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டாக 4 மிளகுன்னு அளந்தெல்லாம் சாப்பிட தேவையில்லை. 3 வந்துருச்சுங்க, 5 வந்துருச்சுங்க, பரவாயில்ல சரிங்களா. டெய்லி காலை ஒரு வேளை எடுத்தாலே போதும், காலை மாலை கூட தேவையில்லை. ஒரு வேளை சப்போஸ் காலையில் மறந்துட்டேங்க, திரும்ப மாலை எடுத்துக்கலாம். ஓகே, ஓகேண்ணா, அடுத்து திரும்ப டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும், ரெகுலராக இதை வந்து சாப்பிடணும். அதுதான் அடுத்த விஷயம். ஓகே, ஒரு மண்டலம் 48 நாள் எடுத்தாலே அதனுடைய பலனை பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியும். இது லைஃப் டைம் எடுக்கலாமா? லைஃப் டைம் எடுக்கலாம் தாராளமாக. ஓ, 1 நாள் விட்டாலும் திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து, திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து தான். ஓகே, திரும்பவும் 1வது நாள்லேருந்து திரும்ப 48 நாள் சாயகல்பமாக நம்மளுடைய உடம்பு. நல்ல விஷயம் சார். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது, ஸோ அந்த தொந்தரவு இருந்தாலும் இதை எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஓகே, உடம்புல நோய், அதான் சொன்னேன், நோயாளிகள் எந்த நோயாளிகளாக இருக்கலாம், அதாவது கப நோயாளிகளாக இருக்கலாம், பித்த நோயாளிகளாக இருக்கலாம், வாத நோயாளிகள் இருக்கலாம், மூணுக்குமே இது பெஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ உடம்புல என்ன இதாக இருந்தாலும், நம்மளுடைய உச்சந்தலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதல்ல வந்து நமக்கு நம்மளுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வர வர அதனுடைய நோயினுடைய தீவிரம் அதோடய வீரியம் குறையும். இதை ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, சரிங்களா, அவ்வளோதான். ஏன்னா மெடிசன்ஸ் எடுக்கிறதுல இன்றைக்கி அடிமையாகிட்டாங்க இல்லையா, அப்போ மெடிசன்ஸ் எடுத்து தான் நான் நோயை கட்டுப்படுத்த வேண்டியிருக்குதுங்க. ஒரு பக்கத்தில் நீங்கள் இதை பலப்படுத்திகிட்டே வாங்க. ஓகேண்ணா, பலப்படுத்திக்கிட்டே வர வர என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதோட அளவு அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். ஓகே, சூப்பர், தாராளமாக எடுத்து. ஓகே சார்.